ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ப்ரமோத்திரி வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி குறும்படம், இத்தனை குறும்படங்கள் வந்தது இதுதான் வந்துட்டு முதல் எபிசோடாக இருக்கும் போல இருக்குது. அதாவது பிக் பாஸ் வரலாற்றுலேயே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கமல்ஹாசன் பேசினதை பார்க்கும்போது இப்போ வரைக்கும் ஒரு 3-4 குறும்படம் வந்துருச்சு. இந்த ப்ரமோத்திரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படம் வர மாதிரி தான் காமிச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசின விஷயங்கள் அவ்வளவோ இருக்குது. அதாவது இந்த புள்ளி கேங் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு பிரதீப்பை வெளியே அமைச்சாச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து தோண்டி எடுத்தது வந்து நம்ம விசித்ரா அண்ட் அர்ச்சனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டென்ஷன் அதிகமாக மக்கள் வந்துட்டு எப்படி கோவமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே வந்து பிளேட்டை மாற்றி இது வந்து நாங்கள் பண்ணது கிடையாது, இதை டைவெர்ட் பண்ணது கமல்ஹாசன் சொல்லிட்டு அவருக்கு மேலே பழிய போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் அவர் மேலேயே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அந்த கோட்டாஸ்கில் பழிய போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் சப்போஸ் வந்து கேட்டார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாரி கட்டிட்டு ஈஸியாக போயிடலாம், இப்படிலாம் வந்துட்டு கேலி பண்ணி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கமல்ஹாசன் வந்து நம்ம விசித்ராவை விசாரிக்கிறாப்புல. விசித்ரா, உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னா விசித்ரா வந்துட்டு, சார் பிரதீப்க்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க, போன வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அப்போ பெண்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருவீங்களா, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கமல்ஹாசன் வந்து இல்லைங்க ரெட் கார்டு நிறையா இருக்குங்க, அதுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ விசித்ரா வந்து, அப்போது என்ன மரியாதை இல்லாமல் அவங்க நடத்துகிறாங்களே அதுக்கு சாரிலாம் இல்லையா சார் அப்படின்னா கமல்ஹாசன் வந்துட்டு, அவங்க சாரி எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சூப்பராக கேட்குறாப்புல. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு அர்ச்சனை நாங்கள் நம்பலை அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அவங்களுக்கு சந்தோஷம் தான், ஏன்னா என்ன அளவுக்கு வச்சு செஞ்சிங்க, இப்போ வச்சுக்கிறாரு பாரு உங்களுக்கு ஆப்பு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ கமல்ஹாசன் வந்துட்டு, நான் நம்பலைங்க அந்த சாரியெல்லாம், ஏன் நினைக்கிறீங்களா, இந்த சொல்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்கிட்ட அந்த படத்தை போடுங்க அப்படின்றப்பல அதோட அந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. வேற எவ்வளோ விருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி எபிசோட் பயங்கர மாசாக இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண திமிருத்தரம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ அநியாயங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ மட்டுமரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க. விசித்ரா இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி. இப்போ கூட தினேஷை வந்துட்டு நம்ம ரச்சிதா வச்சு அட்டாக் பண்ணோம், எமோஷனலாக அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கு ரச்சிதா வந்துட்டு செருப்படி கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பூர்ணிமா அண்ட் மாயாவுக்கு. பயங்கர மாசாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்படி கமல்ஹாசன் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க இந்த வீட்டில் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குமோ, அதுவும் இந்த 2 பேரில் யாருக்காவது இருக்குமோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை கும்பாய் நண்பர்களே.